இப்போது ரீசண்டாக நடந்த கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட தமிழக ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் தோனி மாதிரி சிறந்த ஃபினிஷர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியூசிலாந்து தொடரில் கேப்டன் விராட் கோலிக்கு கடைசி 5 போட்டிகளில் ஓய்வு தரப்பட்டிருந்தது. இந்த இடத்துல களமிறங்கினார் தமிழக அணியுடைய ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர். 28 வயதான இவர் எதிர்பார்ப்புக்கு மாறாக பேட்டிங்கில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கப்புறமா அவர் செய்தியாளர்கள்கிட்ட பேசினார். அப்போ பேசிய அவர், நியூசிலாந்து தொடரில் சீனியர் வீரர்களோட இணைந்து விளையாடினது மகிழ்ச்சியாக இருக்கு. அவங்க விளையாடுவதை பார்த்தாலே போதும் போட்டிக்கு தயாராகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சேஸ் செய்யக்கூடிய போட்டிகளில் எப்படி அணியுடைய இன்னிங்ஸை கட்டமைக்கிறது, இதுக்கேற்றபடி எப்படி செயல்படுவது என்பதையெல்லாம் தோனி விளையாடுறத பார்த்து அதிகமாக நான் கற்றுக்கிட்டேன். அவருடைய மனநிலை குறித்து தெரிந்து கொள்ள முடியுது. விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்டோரும் ட்ரெஸ்ஸிங் ரூம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது நல்ல அனுபவம். கோலி இல்லாத நிலையில் 3வது வீரராக களமிறங்க சொன்னதே பெரிய ஆச்சரியம் தந்துச்சு. இது நல்ல பாடமாகவும் எனக்கு அமைஞ்சது. தேசிய அணியில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக நான் போராடினேன். அடுத்து தொடர்ந்து சிறப்பாக விளையாட முயற்சி செய்வேன். கிடைக்கிற ஒவ்வொரு போட்டியிலும் வாய்ப்பை பயன்படுத்திப்பேன். தோனி மாதிரி சிறந்த ஃபினிஷராக வரணும்னு நான் விரும்புகிறேன். இவ்வாறு விஜய் சங்கர் தெரிவிச்சிருக்காரு. தமிழக வீரர் விஜய் சங்கருடைய ஆட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.